அனைவருக்கும் வணக்கம். நவகிரகங்களின் நல்லாசி உங்கள் எல்லோருக்கும் முழுமையாக கிடைக்கட்டும். முதல்ல இன்றைய நாள் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். சுபகிருது வருடம் கார்த்திகை மாதம் 8ஆம் தேதி வியாழக்கிழமை வளர்பிறை 24/11/2022 பிரதமை திதி நாளை பின்னிரவு 1:38 வரை, அதன் பிறகு துவிதியை திதி. அனுஷம் நட்சத்திரம் இரவு 7:37 வரை, அதன் பிறகு கேட்டை நட்சத்திரம். சமநோக்கு நாள் சித்த யோகம். நல்ல நேரம் காலை 9:00 to 10:00 வரை, 11:00 to நண்பகல் 12:00 வரை, மாலை 4:00 to 6:30 வரை மற்றும் இரவு 8:00 to 9:00 வரை. திருக்கணித பஞ்சாங்கப்படி இன்றைய கிரக நிலை விருச்சிக லக்னம். லக்னத்திலேயே சூரியன், புதன், சுக்கிரன், சந்திரன். மகரத்தில் சனி பகவான், மீனத்தில் குரு பகவான் வக்ரமாக, மேஷத்தில் ராகு, ரிஷபத்தில் செவ்வாய் வக்ரமாக, துலாத்தில் கேது. இன்று என்ன செய்யலாம்? வாகனம் விற்க, கடன் தீர்க்க, வழக்குகள் பேசி முடிக்க, செல்ல பிராணிகள் வாங்க, பணியாட்களை விடுவிக்க நலமாக இருக்கும். அன்பிற்கினியவர்களே, அடுத்ததாக 12 ராசிகளுக்கான ராசி பலன்களையும் விரிவாக பார்ப்போம். மேஷ ராசிக்காரங்களே, அன்பின் மூலம் செய்யப்படும் ஒவ்வொரு செயலும் ஆனந்தத்தை கொண்டு வந்தே தீரும். ஆமாங்க, அதனால தாங்க நீங்கள் எப்பொழுதும் அன்பானவர்களாக இருப்பீங்க. அறியாதவர்கள் வந்தாலும் அவர்கள் மீதும் அன்பு செலுத்தக்கூடியவர்களாக இருப்பீங்க. மனிதாபிமான சிந்தனை அதிகம் கொண்ட உங்களுக்கு இன்றைய நாள் கொஞ்சம் சுமாராக தாங்க இருக்குது. சந்திராஷ்டமம் இருக்குது. பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால பரணி நட்சத்திரக்காரங்க தான் இன்னைக்கு ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். வண்டி வாகனத்தை கொஞ்சம் பார்த்து பயன்படுத்துங்க. பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்திலையும் கவனமாக இருக்கணுங்க. அஸ்வினி நட்சத்திரக்காரங்க நேற்று ரொம்ப சிரமப்பட்டீங்க, ஆனால் இன்றைய தினம் அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப அற்புதமாக இருக்குதுங்க. கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கும் ஓரளவு பரவாயில்லைங்க. பரணி நட்சத்திரக்காரங்க வியாபாரத்தில் புதுசாக எதுவும் முதலீடு போடாமல் கொஞ்சம் நிதானித்து செயல்படுறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அதே மாதிரி உத்தியோகத்திலேயும் சின்ன சின்ன விமர்சனங்கள் உங்களை நோக்கி வரும். அதையெல்லாம் நீங்கள் பெருசுபடுத்திக்காமல் நம்முடைய கடமையை நாம் பார்ப்போம் அப்படின்னு கொஞ்சம் அமைதியாக இருந்துட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நலமாக இருக்குங்க. சூரியன், புதன், சுக்கிரன், சந்திரன்னு 4 கோள்கள் 8ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறதுனால திடீர் செலவுகள் இன்றைக்கு ஒரு பக்கம் வரும். ஆனால் அதே நேரத்தில் வந்து பழைய நண்பர் ஒருவரை சந்தித்து மனசில் இருந்த பாரத்தையெல்லாம் இறக்குற அளவுக்கு மனம் விட்டு பேசக்கூடிய நல்ல வாய்ப்பும் இன்றைக்கு ஒரு பக்கம் இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் விஐபிகள் ஒரு பக்கம் அறிமுகமாகுவாங்க. ஆனால் யாராக இருந்தாலும் அவங்கள்ட்ட இன்றைக்கி கொஞ்சம் நீங்கள் அளவாக பேசுனீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்குங்க. எல்லா விஷயத்தையும் மனம் திறந்து பேசுகிறோன்னு நினச்சிக்கிட்டு பல ரகசியங்களை நீங்கள் வெளியிட்டக்கூடாது. கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க. சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால குடும்பத்தில் எல்லாரையும் கொஞ்சம் அனுசரித்து கொண்டு போனீங்கன்னா நல்லாயிருக்குங்க. சின்ன சின்ன விவாதங்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. லேசாக சண்டை வர்ற மாதிரி தெரிஞ்சாலே நீங்கள் அப்படியே அந்த இடத்த விட்டு கொஞ்சம் ஒதுங்கிறது நல்லது. சரி, நின்று பேசலான்னு ஆரம்பிச்சிங்கன்னா அது வேறு மாதிரி கொண்டு போய் விட்டுடும். அதனால் கொஞ்சம் பேச்சுவார்த்தை இன்றைக்கி குறைச்சிக்கிட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நலமாக இருக்குங்க. இன்றைய தினம் பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால கொஞ்சம் நிதானமாக இருக்கணுங்க. அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு தேன் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. வெளிர் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமுத்தம் இன்றைய நாள் எங்கும் எதிலும் நிதானம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. ரிஷப ராசிக்காரங்களே, நீதிபதியை விட காலம்தான் உண்மையை அதிகமாக வெளிக்கொண்டு வருகிறது. ஆமாங்க, ஊர்வாயம் முடுறதுக்கு உலம் மூடி இருக்குதா? எதுவுமே கிடையாதுங்க. சில விஷயங்கள் வந்து மறைந்து போகலாம், ஆனால் காலம் சரியான நேரம் பார்த்து அந்த விஷயத்திற்கான உண்மைகளை எப்போதும் வெளியே கொண்டு வரும். அதனால தாங்க நீங்கள் காலத்தை நினைத்து கொஞ்சம் பயப்படுவீங்க. அதே மாதிரி இயற்கையை நினைத்தும் இறைவன்
கடவுளை நேயத்தும் கொஞ்சம் பயப்படுவதோடு மட்டுமில்லாமல் மனசாட்சிக்கும் நீங்கள் அதிகமாக பயப்படுவீங்க. அப்படிப்பட்டவர்களாகிய உங்களுக்கு இன்றைய நாள் அருமையாக இருக்குதுங்க. சாதகமான யோகாதிபதிகளுடைய நட்சத்திரத்தில் இன்றைக்கி சந்திரன் பயணம் செய்து கொண்டிருக்கிறாரு. அதனால் பேச்சில் ஒரு கம்பீரம் இருக்கும். மிடுக்காக இன்றைக்கி நீங்கள் பேசுவீங்க. முக்கியமான வேலைகளையும் இன்றைக்கி நீங்கள் முடித்து காட்டுவீங்க. எதிர்பார்த்த தொகை கையில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. செல்வாக்கு இன்றைக்கி உங்களுக்கு அதிகரிக்குங்க. ஏழாம் இடத்துல 4 கிரகங்கள் உட்கார்ந்துருக்கிறதுனால கணவன் மனைவிக்குள்ளார அந்யோன்யம் அதிகரிக்குங்க. பழைய அந்த கசப்பான சில நினைவுகள் அதெல்லாம் வந்து மறந்து போகிறதுக்கான வாய்ப்புகள், மறைந்து போகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. அதே மாதிரி வியாபாரமும் இன்றைக்கி நல்லாயிருக்கும். பங்குதாரர்களோட ஏதாவது பேசி முடிவெடுக்கிறதா இருந்தால் இன்றைக்கி நீங்கள் பேசி முடிவெடுக்கலாம். அதெல்லாமே உங்களுக்கு சாதகமாகவும் இருக்குங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைய தினத்தில் சின்ன சின்ன சலுகைகள் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான சூழல் இருக்குது. அப்படி இருக்கிறதுனால மேலதிகாரிகளை பார்க்குறது, ஏதாவது கோரிக்கைகள் வைக்கிறது, இடமாற்றம் ஏதாவது கேட்குறது இன்றைக்கி தைரியமாக நீங்கள் கேட்கலாங்க. கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப நல்லா இருக்குது. ரோஹிணி நட்சத்திரக்காரர்களுக்கும் எதிர்பார்த்ததெல்லாமே சீக்கிரமாக முடியுங்க. மிருகசிரீஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு சுப செலவுகள் இன்றைக்கி ஒரு பக்கம் இருந்து கொண்டே இருக்குங்க. இன்றைய தினம் எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு கத்தரிப்பூ நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மிதுன ராசிக்காரங்களே, அடிமைகளின் குணமாகிய பொறாமையை முதலில் மனதிலிருந்து அழித்துவிடு. ஆமாங்க, பழமொழியும் சொல்வாங்க, ஆமை புகுந்த வீடு சரி வராதுன்னு. அது நிலத்து ஆமை நீர் ஆமை கிடையாதுங்க. நம்முடைய மனசுக்குள்ளார இருக்கிற வீட்டுக்குள்ளார பொறாமைங்கிற ஆமை புகுந்துடக்கூடாதுங்க. இதையெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டிருக்கக்கூடிய நீங்கள் தனக்கு கீழே இருந்தவங்க, தன்கிட்ட வேலை பார்த்தவங்க, உறவுக்காரங்க, நட்பு வட்டத்தில் இருக்கிறவங்க தன்னை விட மேலே உயர்ந்து வரும்பொழுது அவங்கள கூப்பிட்டு வாழ்த்தக்கூடிய அளவிற்கு பெருந்தன்மையான குணங்களுக்கெல்லாம் சொந்தக்காரர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு ரொம்ப அற்புதமாக இருக்குதுங்க. 6வது வீட்டில் சந்திரன் இருக்கிறதுனால ரொம்ப வருஷமாக தீராமல் இருந்து வந்த சில பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு இன்றைக்கி கிடைக்குங்க. கோர்ட்டு கேஸ் எதுவாக இருந்தாலும் அது சாதகமாக இருக்குங்க. 5 வருஷம் 6 வருஷமாக இது இப்படியே போயின்ட்டுருக்குது, ராசியாக பேசி முடிச்சிடலாங்கிற முடிவுக்கு நீங்கள் வந்தாலும் அதுவும் இன்றைக்கி உங்களுக்கு வெற்றிகரமாக லாபகரமாக முடியுங்க. கணவன் மனைவிக்குள்ளார இன்றைக்கி நெருக்கம் அதிகமாகும். மனம் விட்டு ரெண்டு பேரும் உட்கார்ந்து பேசி சில முக்கியமான முடிவுகளெல்லாம் எடுப்பீங்க. பிள்ளைகளுடைய கல்யாண விஷயமாகவும் இன்றைக்கி சில முடிவுகளெல்லாம் எடுப்பீங்க. அதே மாதிரி வியாபாரத்தில் கூட்டுத்தொழிலிருந்து வந்த குழப்பங்கள் அதெல்லாம் கொஞ்சம் மாற ஆரம்பிக்கும். நல்லவங்க உங்களோட வந்து சேர்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பங்குதாரர்கள், புதிய பங்குதாரர்கள் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. புது முதலீட்டாளர்கள் தேடி வர்றதுக்கான சூழலும் இருக்குதுங்க. அதே போல் உத்தியோகத்தில் இன்றைக்கி உங்கள் கைதாங்க ஓங்கி நிற்கும். பல விஷயங்கள் நீங்கள் செய்திருக்கீங்க. இந்த நிறுவனம் தொடங்கும் பொழுது எப்படியெல்லாம் நீங்கள் நேரங்காலம் பார்க்காமல் உழைச்சிருக்கீங்க, அதையெல்லாம் இன்றைக்கும் வந்து நினைவு கூறக்கூடியவர்கள் இருக்கிறாங்க. இருந்தாலும் நீங்கள் எப்பொழுதுமே தனக்கு வயதாகுதுன்னு நினைக்கவே மாட்டீங்க. என்றும் இளமையாக இருப்பதாகவே மனதளவில் நினைத்து கொண்டு ஓடி ஓடி உழைத்து இன்றைக்கி அலுவலகத்திலையும் நல்ல பேர் வாங்குவீங்க. மிருகசிரீஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப நல்லா இருக்குதுங்க. திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு சுப செலவுகள் உண்டுங்க. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்த்தது எல்லாமே வெற்றிகரமாக முடியுங்க. இன்றைய தினம் எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் வெற்றி வாகை சூடும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கடகராசிக்காரங்களே, உனக்கு தேவையான எல்லா விதமான வலிமையும் திறமையும் உனக்குள்ளேயே இருக்கின்றன. ஆமாங்க, இதை புரிஞ்சுக்கிட்டவங்க நீங்கள் தாங்க. அதனால தாங்க அடுத்தவங்க முன்னால் போய் கை கட்டி நீங்கள் நிற்க மாட்டீங்க. ஒரு பிரச்சனை, ஒரு சவால் அப்படின்னு சொன்னால் நீங்களே உட்கார்ந்து யோசிக்க ஆரம்பிப்பீங்க. இதுக்கு காரணம் யார், இதை எப்படி நாம் வந்து சரி பண்ணலாம், இது எந்த வகையில் போனோம், இதில் வந்து நாம் ஜெயிச்சு காட்டலாம் அப்படின்னு எங்கும் எப்பொழுதும் தன்னுடைய உள்ளுணர்வை தூண்டி தூண்டி எல்லா சிக்கல்களுக்கும்
எல்லாத்துக்கும் தீர்வு காணக்கூடிய தெளிவான புத்திக்கு சொந்தக்காரர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு எல்லா வகையிலுமே சந்தோஷத்தை தரக்கூடிய நாளாக இருக்குதுங்க. உங்கள் ராசிநாதன் சந்திரன் இன்றைக்கி நீச்சகதியில் இருந்தாலும் கூட முக்கியமான கிரகங்களோட சேர்ந்து உட்கார்ந்துருக்கிறாரு. அந்த வீட்டுக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாயினுடைய பார்வையை பெற்று உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால வீடு மனை வாங்கிறதுக்கு முன்பணம் தர்றது, அக்ரிமெண்ட் போடுறது, பெரிய தொழில் விஷயமாக உட்கார்ந்து சில முக்கிய விஷயங்கள்லாம் பேசுறது, அதுக்கெல்லாம் இன்றைக்கி அதிக வாய்ப்புகள் இருக்குது. அதெல்லாம் உங்களுக்கு சாதகமாக இருக்குங்க. வெளிநாட்டில் வெளிமாநிலத்தில் இருக்கிறவங்களோட தொடர்பு கொண்டு அவங்களோட சேர்ந்து முதலீடு ஏதாவது செய்கிறதோ அல்லது வந்து சொத்து பத்துக்கள் ஏதாவது வாங்கிறதோ வியாபார விஷயங்களில் வெளிநாட்டில் இருக்கிறவங்கள முதலீடு செய்ய வைக்கிறதோ அந்த மாதிரி விஷயங்களும் இன்றைக்கி சாதகமாக இருக்குங்க. பிள்ளைங்க எதை கேட்டாலும் இன்றைக்கி நீங்கள் வாங்கி கொடுத்துருவீங்க, ஏன்னா அவங்களுக்கு இன்றைக்கி யோகம்தான். அதே மாதிரி பிள்ளைகளுடைய கல்யாண விஷயமாகவும் இன்றைக்கி நீங்கள் பேசலாம். அதெல்லாம் வந்து தேடி வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. சகோதர வகையில் இருந்து வந்த மனக்கசப்புகள் அதுவும் இன்றைக்கி வந்து சரியாகுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி திடீர் லாபத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம். கூட்டுத்தொழிலில் இருந்த குழப்பங்கள் எல்லாம் விலக ஆரம்பிக்குங்க. அதே மாதிரி உத்தியோகஸ்தானமும் பலமாக இருக்கிறதுனால உத்தியோகத்திலேயும் இன்றைக்கி நீங்கள் எல்லா வகையிலுமே முக்கிய முடிவுகளாக எடுப்பீங்க. அதிகாரிகளுக்கும் நெருக்கமாவீங்க. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அற்புதமாக இருக்குதுங்க. பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு இரவு 8 மணிக்கு பிறகு ரொம்ப நல்லா இருக்குதுங்க. ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்த்தது எல்லாமே சீக்கிரமாக முடியுங்க. எல்லா வகையிலுமே இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. சிம்ம ராசிக்காரங்களே, எந்த வேலையாக இருந்தாலும் அந்த வேலையை தன்னுடைய விருப்பத்திற்கு ஏற்றவாறு மாற்றிக்கொள்பவரே அறிவாளி ஆகிறார். ஆமாங்க, ஒரு சாதாரண வேலை, சின்ன வேலையை ஒப்படைச்சாலும் சரி, அல்லது ரொம்ப பிரம்மாண்டமான வேலைகளை உங்கள்கிட்ட கொடுத்தாலும் சரி, அதில் வந்து ஒரு புதுமையை புகுத்தக்கூடிய புரட்சியாளர்களாக நீங்கள் இருப்பீங்க. ஆமாங்க, இது யாருங்க பண்ணா, இதுவரைக்கும் யாருமே இந்த மாதிரி யோசிச்சது இல்லையே, ரொம்ப வித்தியாசமாக இருக்குதே, கூப்பிடுங்க அவரை அப்படின்னு எல்லோரும் அழைக்கக்கூடிய அளவிற்கு, மற்றவர்களுக்கு ஆவலை தூண்டும் அளவிற்கு ஆக்கப்பூர்வமான காரியங்களில் ஈடுபாடு காட்ட கூடிய ஆற்றல் படைத்தவர்களும் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு எல்லா வகையிலுமே செல்வாக்கு தரக்கூடிய நாளாக இருக்குதுங்க. உங்கள் ராசிநாதன் சூரியன் 3 கிரகங்களோடு சேர்ந்து பலமாக உட்கார்ந்துருக்கிறாருங்க. அதனால் விஐபிகள் உங்களுக்கு அறிமுகமாகுவாங்க, பண வரவு உண்டுங்க. விற்கவே மாட்டேங்குது இந்த இடம், இது எப்போ விற்று போகும்னு தெரியலேன்னு நினச்சிட்டு இந்த இடத்த இன்றைக்கி நீங்கள் விற்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதிலும் வந்து நீங்கள் எதிர்பார்த்த விலை கிடைக்கிறதுக்கான சூழலும் இருக்குதுங்க. அதே மாதிரி ஒரு இடத்த விற்பனை செய்து விட்டு இன்னொரு இடம் வாங்கிறதுக்கான வாய்ப்பு, இந்த பக்கம் வந்து விற்கிறதுக்கான முன்தொகை பெற்று இன்னொரு பக்கம் வாங்குவதற்கான முன்பகையை தருவதற்கு முன்தொகையை தருவதற்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. அதே மாதிரி இன்றைய தினம் விஐபிகளாலும் உங்களுக்கு ஆதாயம் இருக்குதுங்க. அரசியலாக இருந்தாலும் சரி, அரசாங்க பணியில் இருக்கக்கூடிய முக்கியமான அதிகாரிகள் அவங்களுடைய அறிமுகம், அவங்களால சில உதவிகள், அதெல்லாம் வந்து அமையறதுக்கான சூழ்நிலைகளும் இருக்குதுங்க. வியாபாரத்தில் இன்றைக்கி நீங்கள் ரொம்ப பரபரப்பாக இருப்பீங்க. வித்தியாசமான சில அணுகுமுறையால், விளம்பரத்தால் இன்றைக்கி கூடுதல் லாபம் எல்லாமே உங்களுக்கு கிடைக்குங்க. அது மட்டும் இல்லாமல் உத்தியோகஸ்தானம் ரொம்ப வலிமையாக இருக்கிறதுனால உத்தியோகத்திலையும் இன்றைக்கி உங்கள் கை தாங்க ஓங்கி நிற்கும். அதிகாரிகள் மனசில் இடம் பிடிக்கிற மாதிரி அசத்தலாக சில காரியங்களை எல்லாம் இன்றைக்கி நீங்கள் செய்து முடித்து காட்டுவீங்க. மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அற்புதமாக இருக்குது. பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு தான் அலைச்சலும் செலவுகளும் கொஞ்சம் இருக்குங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கும் எதிர்பார்த்தது எல்லாமே நல்ல விதத்தில் முடியுங்க. எல்லா வகையிலுமே இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு மெரூன் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கன்னி ராசிக்காரங்களே,
துக்கம் என்பது அறியாமையினால்தான் ஏற்படுகிறது, வேறு எதனாலும் அல்ல. ஆமாங்க, அதனால தாங்க நீங்கள் உட்கார்ந்து கன்னத்தில் கை வச்சுக்கிட்டு கவலைப்பட்டுக்கிட்டு கண்ணீர் விட்டுக்கிட்டெல்லாம் இருக்க மாட்டீங்க. ஆனது ஆயிடுச்சு, அடுத்தது ஆக வேண்டியது என்னென்னு ஆக்கப்பூர்வமாக யோசிக்கக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. துக்கம் என்பதெல்லாம் நிரந்தரமானது கிடையாது, நிரந்தரமாக இருக்கவும் கூடாது. அதெல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு அடுத்த கட்ட வேலையில் நாம் ஆரம்பிப்போம்னு சொல்லிட்டு எப்பொழுதும் பாசிட்டிவ் எனர்ஜியுடன் இருக்கக்கூடியவர்களும் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு எல்லா வகையிலுமே சந்தோஷத்தை தரக்கூடிய நாளாக இருக்குதுங்க. உங்கள் ராசிநாதன் புதன் பலமாக உட்கார்ந்துருக்கிறாரு, ஒளிரும் கிரகங்களோட இன்னைக்கு சேர்ந்து உட்கார்ந்துருக்கிறார். சூரியன், சந்திரன், சுக்கரன் இதெல்லாம் வந்து ஒளிரும் கிரகங்கள். அந்த ஒளிரும் கிரகங்களோட சேர்ந்து உட்கார்ந்துருக்கிறதுனால எல்லா வகையிலுமே இன்னைக்கு உங்களுக்கு வெற்றி உண்டு. அடிமனசுக்குள்ளார இருந்து வந்த அந்த ஆசைகள், சின்ன சின்ன ஆசைகள், ஒரு இடம் வாங்கணும் அல்லது பொருள் வாங்கணும், மொபைல் ஃபோன் பழசு சரியாக கேட்க மாட்டேங்குது பேசும்போது, அதை கொடுத்துட்டு புதுசு வாங்கணும், இந்த மாதிரியெல்லாம் ஒரு சின்ன பட்டியல் நீங்கள் வச்சுருப்பீங்க. அதில் ஒரு சிலதெல்லாம் வந்து நிறைவேறத்துக்கான வாய்ப்புகள் இன்றைக்கி இருக்குதுங்க. அதே மாதிரி நல்லா பழகிட்டு பேசிட்டு இருந்தவங்க நம்மளை விட்டு பிரிஞ்சு போயிட்டாங்களே அப்படின்னு நீங்கள் கவலைப்பட்டு சில நேரங்களில் வந்து கொஞ்சம் துக்கமாக இருந்தீங்க. ஆனால் பல நேரங்களில் அவங்க திரும்பி வந்து பேசுவாங்க நீங்கள் நினச்சிட்டு இருந்தீங்க. அந்த மாதிரி உள்ள பழைய நட்புகள், உறவுகள், அவங்கெல்லாம் மீண்டும் இன்றைக்கி தேடி வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ரொம்ப அற்புதமாக இருக்குது. நீங்கள் எல்லா வகையிலுமே இன்றைக்கி லாபத்தை அள்ளி குவிப்பீங்க. எதிர்பார்த்ததெல்லாமே இன்றைக்கி உங்களுக்கு நடக்குங்க. பங்குதாரர்கள், வேலையாட்களுடைய ஒத்துழைப்பும் இன்றைக்கி நல்லா இருக்குங்க. பூர்வ புண்ணியாதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் பலமாக இருக்கிறதுனால உத்தியோகத்திலையும் இன்றைக்கி உங்கள் கைதாங்க ஓங்கி நிற்கும். பிள்ளைகள் உங்களுக்கு ஆதரவாக பேசுவாங்க, அவங்களுடைய திருமண விஷயமாகவும் நீங்கள் பேசலாம். வெளிவட்டாரத்திலையும் உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்குங்க. குரு பகவான் வக்கர நிவர்த்தி அடைந்து உங்களை நேருக்கு நேராக பார்த்து கொண்டிருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால அழகு இளமை இன்னைக்கு உங்களுக்கு அதிகமாகுங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு வெற்றி உண்டு. அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கும் சுபச்செலவுகள் உண்டு. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்த்தது எல்லாமே வெற்றிகரமாக முடியுங்க. எல்லா வகையிலுமே இன்னைக்கு நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு பிங்க் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் நீண்ட நாள் கனவு நனவாகும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. துலாம் ராசிக்காரங்களே, உன் மனசாட்சிதான் உனக்கு ஆசான், அதைவிட வேறு ஆசான் உனக்கு தேவையில்லை. ஆமாங்க, இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டவங்க நீங்கள் தாங்க. மற்ற சாட்சிகளை விட நம்முடைய மனசு என்ன சொல்லுது அதுதாங்க ரொம்ப ரொம்ப முக்கியங்க. அதனால தாங்க நீங்கள் மனசாட்சிக்கு விரோதமாக ஒரு சின்ன விஷயம் கூட பண்ண மாட்டீங்க. ஏன்னா மனசாட்சி உங்களுக்கு அதிகம் உண்டு, அது அப்பப்போ வந்து உறுத்திக்கிட்டே இருக்கும். இது மாதிரி செய்துட்டமே, இது மாதிரி பேசிட்டமே, இதெல்லாம் தவிர்த்திருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு, அதனால தான் மனசுக்குள்ளார போராட்டமே வேண்டாம். நாம் மனசாட்சிக்கு மதிப்பளித்து மனசாட்சிக்கு உட்பட்டு நாம் எந்த வேலையை செய்தாலும் மகிழ்ச்சியாக இருக்கலாம். அதை மீறிட்டு செய்யும் பொழுது தான் நமக்கு மனக்கவலைகள் வர ஆரம்பிக்குது. அப்படி இருக்கிறதுனால மனதே தெய்வம், மனசு சுத்தமானால் மந்திரம் தேவையில்லை, மனசை வந்து நாம் வந்து அழகாக வச்சுப்போன்னு சொல்லிட்டு மன அழகு கொண்ட உங்களுக்கு இன்றைய நாள் மரியாதை கூடும் நாளாக இருக்குதுங்க. சாதுரியமான பேச்சால் இன்றைக்கி நீங்கள் சாதிச்சு காட்டுவீங்க. இங்கிதமான பேச்சால் இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. முடியாதுன்னு தூர தூக்கி போட்ட சில விஷயங்கள்லாம் இன்றைக்கி நல்ல விதத்தில் முடியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சவாலாக இருந்த பல காரியங்களில் இருந்த சங்கடங்கள்லாம் விலகி சந்தோஷ செய்திகளையும் இன்றைக்கி நீங்கள் எதிர்பார்க்கலாங்க. பண வரவும் இன்றைய தினத்தில் உண்டுங்க. அக்கம் பக்கத்தில் அவசரத்துக்கு கைமாத்தா வாங்கின தொகையை கூட இன்றைக்கி நீங்கள் திருப்பி கொடுத்து கொஞ்சம் சந்தோஷமாகவும் இருப்பீங்க. வியாபாரத்திலேயும் இன்றைக்கி கூடுதல் லாபம் கிடைக்குதுங்க. அதிகமான அளவுக்கு வாடிக்கையாளர்களும் வருவாங்க. எல்லா வகையிலும் இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. உத்தியோக வகையிலையும் உங்களுக்கு இருந்து வந்த சின்ன சின்ன கெடுபிடிகள் அதெல்லாம் சரியாகி உத்தியோகத்திலையும் இன்றைக்கி செல்வாக்கு உண்டுங்க. குடும்பத்திலேயும் நல்ல செய்திகளை நீங்கள் எதிர்பார்க்கலாங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அற்புதமாக இருக்குது. சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவு பரவாயில்லைங்க. அதே போல் விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்த்ததெல்லாமே இன்றைக்கி
வெற்றிகரமாக முடியுங்க. எல்லா வகையிலுமே இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு கிரே நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. விருச்சிக ராசிக்காரங்களே, எல்லா உயிர்களிடத்திலும் அன்பாக இருங்கள், ஆனால் மனிதர்களிடத்தில் மட்டும் விழிப்பாக இருங்கள். ஆமாங்க, செல்ல பிராணிகள் நாய் பூனையை கூட நம்ப முடியுதுங்க, மாடு கண்ணை கூட நம்ப முடியுதுங்க. அதே மாதிரி தோட்டம் மரம் செடி கூடிய கூட நம்பிடலாங்க. ஆனால் இந்த மனுஷனை நம்புறது இருக்குங்களே, அது கொஞ்சம் சிக்கலான விஷயந்தாங்க. ஏன்னா சிலர்லாம் வந்து சிரிச்சுக்கிட்டே கவுத்துட்றாங்க அப்படின்னு உங்களுடைய பல அனுபவங்களை நீங்கள் வந்து பார்த்துருக்கீங்க. எத்தனை பேர் வந்து நேரடியாக பேசாமல் முதுகில் குத்திருக்காங்க. இதெல்லாம் உங்களுக்கு ஒரு பெரிய அனுபவம் தானே. அதனால தான் நல்லதாக இருந்தாலும் நல்லதாக இருந்தாலும் நம்ம மனசோடு வச்சுப்போம், அதெல்லாம் வெளியில் சொல்லப்போனால் அது வேறு விதமாக போய் சேரும் அப்படின்னு தெரிந்து வைத்து கொண்டு பல விஷயங்களை தன் மனதுக்குள்ளேயே பதுக்கி வைத்து கொண்டு ஆனால் மற்றவர்களுக்கு நல்ல பாதையை காட்டி கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு கொஞ்சம் முன்ன பின்னதாங்க இருக்குது. ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்து இருக்கிறதுனால ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்க. இன்றைக்கிங்க எல்லா வேலையும் வந்து சேரும், ஒவ்வொரு வேலையாக வரும். நேற்று முடியாத பல விஷயங்கள் இன்றைக்கி முடியறதுக்கு வாய்ப்பு இருக்குது, ஆனால் இழுபறி ஆகி முடியும். நியாயம் தர்மம்னு எங்கும் பெருசாக எதுவுமே காணோமே, எல்லாம் எங்கே போச்சுன்னு தெரியலையேன்னு சில நேரங்களில் சிலர் மேலே நீங்கள் வந்து ஆவேசப்பட வேண்டிய ஆதங்கப்பட வேண்டிய சூழலும் ஒரு பக்கம் இருக்குங்க. அனுஷம் நட்சத்திரத்தில் இன்றைக்கு சந்திரன் 7:37 வரைக்கும் பயணம் செய்கிறாரு. அது வரைக்கும் அனுஷ நட்சத்திரக்காரங்க கவனமாக இருக்கணும். கேட்டை நட்சத்திரத்தில் 7:38 சந்திரன் பயணம் செய்ய இருக்கிறாரு. அதனால் கேட்டை நட்சத்திரக்காரர்கள் இரவு நேர பயணங்களை எல்லாம் கொஞ்சம் தவிர்த்துட்டு இரவு நேர உணவும் சீக்கிரம் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லதுங்க. விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் எதிர்பார்த்தது எல்லாமே சீக்கிரமாக நடக்குங்க. வியாபாரம் உத்தியோக விஷயம் எதுவாக இருந்தாலும் படபடன்னு பேசி எந்த முடிவும் எடுக்காமல் கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக இருந்தீங்கன்னா நல்லாயிருக்குங்க. கணவன் மனைவிக்குள்ளேயும் சின்ன சின்னதாக ஏதாவது சச்சரவு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. பிள்ளைகளை அவங்க போக்கில் விட்டு பிடிச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நலமாக இருப்பாங்க. இன்றைய தினம் ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்துருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு இஞ்சியால் ஆன உணவு கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. வெளிர் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. இன்றைய நாள் எங்கும் எதிலும் கொஞ்சம் மௌனம் கடைபிடிக்க வேண்டிய நாளாக உங்களுக்கு அமைகிறது. தனுசு ராசிக்காரங்களே, நம்மை நாமே வெறுக்காமல் இருப்பது தான் ஒரு மனிதனின் மிகச்சிறந்த முதல் கடமையாகும். ஆமாங்க, முதல்ல நம்மளை நாம் நல்லா நேசிக்கணுங்க. நம்மளை பற்றி நாம் உயர்வாதாங்க நினச்சிக்கணும். அடுத்தவங்களை பற்றியெல்லாம் நாம் எப்படி இப்படியோ பேசுகிறோம், அவர் அப்படி இவர் இப்படி அவர் லெவலே வேறு அப்படின்னு அடுத்தவங்களெல்லாம் நாம் வந்து ஒசத்தி பேசின்னு இருக்கோம். ஆனால் நம்மளை பற்றி நாம் வந்து குறைவாக நினச்சிக்கக்கூடாதுங்க. நீங்கள் சில நேரங்களில் அடுத்தவங்களோட தன்னை ஒப்பிட்டு கொண்டு நாம் இன்னும் வளரணும் அப்படின்னு நினைப்பீங்க. அது நல்லது தான், ஆனால் அதே நேரத்தில் உங்களை நீங்கள் எப்பயுமே வந்து உயர்வாக பார்க்கணுங்க. அந்த சிந்தனை தான் உங்களை இன்னும் கொஞ்சம் மேலே கொண்டு போகிறதுக்கான ஒரு சந்தர்ப்பத்தை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்குங்க. தன்னை உயர்வாக நினை, அந்த நினைப்பு மற்றவர்களை அடுத்தது உயர்வாக நினைக்க தூண்டும் அப்படிங்கிற உளவியல் கோட்பாட்டை உணர்ந்து கொண்ட உங்களுக்கு இன்றைய நாள் அருமையாக இருக்குதுங்க. சில முக்கியமான கிரகங்கள், 4 12 இடத்துல மறைஞ்சிருக்காங்க. அப்படி இருக்கிறதுனால திடீர் செலவுகள், சந்தோஷ செலவுகள், சுப செலவுகள் இன்னைக்கு ஒரு பக்கம் இருந்து கொண்டிருக்குங்க. வெளிநாடு போகிறதுக்கான விசாவுக்கான முயற்சிகள், அது சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள், அதெல்லாமே இன்னைக்கு நல்ல விதத்தில் முடியுங்க. அதே போல் இன்றைய தினம் திடீர் பயணங்களும் ஒரு பக்கம் இருந்து கொண்டிருக்குங்க. நண்பர்கள் உறவினர்களுடைய அன்பு தொந்தரவுகளும் ஒரு பக்கம் வருங்க. ஆனால் அதையும் தாண்டி இன்றைக்கி நீங்கள் முன்னேறுவீங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் ஓரளவு பரவாயில்ல. போட்டிகள் அதிகமாகிடுச்சு. முன்ன மாதிரியே நாம் சும்மா இருந்துட்டு இருக்கக்கூடாது. கடையை கொஞ்சம் பெருசுப்படுத்தணும், இன்னும் கொஞ்சம் அழகுபடுத்தணும் அப்படிங்கிற முடிவுக்கு நீங்கள் வருவீங்க. அதே மாதிரி உத்தியோகத்தில் சின்ன சின்ன சலசலப்புகள், வேலை சுமைகள் இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இன்றைக்கி நீங்கள் எல்லா வகையிலுமே ஜெயிச்சு காட்டுவீங்க. குடும்பத்திலேயும் சந்தோஷம் உண்டுங்க. மூலம்
நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் எதிர்பார்த்ததெல்லாமே சீக்கிரமாக நடக்கும். ஆனால் பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு சின்னதாக கொஞ்சம் அலைச்சல் இருக்குங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கும் எல்லா வகையிலுமே சந்தோஷ செய்திகளை எதிர்பார்க்கலாங்க. இன்றைய தினம் நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் சுபச்செலவுகள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மகர ராசிக்காரங்களே, அடுத்தவரின் பாதையை பின்பற்றாதே, உன்னுடைய பாதையை கண்டுபிடி. ஆமாங்க, சிலர்லாம் வந்து அந்த செம்மறி ஆட்டு கூட்டம்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, ஒரு ஆடு ஒரு பக்கம் ஓடிச்சுன்னா எல்லா ஆடும் யோசிக்காமல் அப்படியே ஓடின்னு இருக்கும். அந்த மாதிரி நீங்கள் எப்பொழுதும் இருக்க மாட்டீங்க. எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் வேலையாக இருந்தாலும் ஏன் எதற்கு எப்படி எவ்வாறு அப்படின்னு கேள்வி கணைகளை எப்பொழுதும் தொடுத்து கொண்டே இருப்பீங்க. ஆறாவது அறிவுக்கு அடிக்கடி வேலை கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய உங்களுக்கு இன்றைய நாள் அற்புதமாக இருக்குதுங்க. லாபஸ்தானத்தில் 4 கிரகங்கள் உட்கார்ந்துருக்கிறதுனா திடீர் பணவரவு, செல்வாக்கு, கூடுதல் பதவிகள், பொறுப்புகள், கௌரவ பதவிகள் இதெல்லாம் கூட உங்களை தேடி வர்றதுக்கான சூழல் இருக்குதுங்க. கோச்சார கிரகங்கள் இன்றைக்கி வலிமையாக இருக்கிறதுனால 7.5 ஒரு பக்கம் இருந்தாலும் இன்றைய தினம் நீங்கள் எல்லாவற்றிலுமே ஜெயிச்சு காட்டுவீங்க. சவாலான விஷயங்களை கூட இன்றைக்கி நீங்கள் கையில் எடுக்கலாம், அதில் உங்களுக்கு நல்ல தீர்வெல்லாமே கிடைக்குங்க. உங்களுடைய ராசிநாதனுடைய நட்சத்திரத்திலேயும் யோகாதிபதியாக இருக்கக்கூடிய புதனின் நட்சத்திரத்திலேயும் இன்றைக்கி சந்திரன் பயணம் செய்து கொண்டிருக்கிறதுனால செல்வாக்கு உயருங்க. குடும்பத்திலேயும் சந்தோஷம் உண்டுங்க. கணவன் மனைவிக்குள்ளேயும் நெருக்கம் அதிகரிக்குங்க. வியாபார விஷயமாகவும் பேசலாம். இத்தனை நாளாக இழுபறியாக இழுத்து கொண்ட சில விஷயங்கள்லாம் இன்றைக்கி சீக்கிரம் முடியறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. அப்பாடா பரவாயில்ல, இன்றைக்கி அக்ரிமெண்டில் சைன் பண்ணிட்டோங்கிற மாதிரி நிம்மதி ஏற்படவும் வாய்ப்பு இருக்குதுங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி உங்களுக்கு செல்வாக்கு உண்டுங்க. அதிகாரிகளாக இருந்தாலும் சரி, கூட வேலை பார்க்குற சக ஊழியர்களிடமும் உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்குங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. திருவோணம் நட்சத்திரக்காரர்களும் எதிர்ப்புகளை தாண்டி இன்றைக்கி ஜெயிப்பீங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கும் எல்லா வகையிலுமே வெற்றி உண்டுங்க. இன்றைய தினம் நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி பொங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கும்பராசிக்காரங்களே, தித்திப்பும் பாராட்டும் அதிகமானால் திகட்டி போய்விடும். ஆமாங்க, அதனால தான் அடுத்தவங்க உங்களை அளவுக்கு மீறி அதாவது பாராட்டி பேசுனா இதில் ஏதோ ஆபத்து இருக்குதே, இதில் ஏதோ உள்குத்து இருக்குதே அப்படின்னு நீங்கள் யோசிக்க ஆரம்பிச்சிருவீங்க. நியாயமான பாராட்டுதல்கள் எல்லாம் எப்போதும் நீங்கள் வரவேற்பீங்க. அதே மாதிரி அமிர்தமாக இருந்தாலும், அதாவது அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு அப்படிங்கிறது தெரிந்து வைத்து கொண்டு எங்கும் எப்போதும் அளவாக உணவு உண்ணக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் எல்லா வகையிலுமே உங்களுக்கு வெற்றியை தரக்கூடிய நாளாக இருக்குதுங்க. உங்கள் ராசிக்கு ஆதரவாக ராகு உட்கார்ந்துருக்கிறார். அதனால் வேற்று நாட்டில் இருக்கிறவங்க, வேற்று மொழி பேசுகிறவங்க அவங்க மூலமாக சில உதவிகள்லாம் கிடைக்கிறதுக்கான சூழல் இருக்குதுங்க. புது முயற்சிகள் எல்லாமே இன்றைக்கி பலிதமாகும். எதிர்பார்த்த தொகையும் வந்து சேர்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. முடியாதுன்னு நினச்சி நீங்கள் ஒதுக்க தள்ளிய சில விஷயங்கள் ஒரு முடிவுக்கு வர்றதுக்கான சூழலும் இன்றைக்கி இருக்குதுங்க. கணவன் மனைவிக்குள்ளார வீண் சந்தேகங்களால் சின்ன சின்னதாக இருந்து வந்த சில வாக்குவாதங்கள்லாம் இன்றைக்கி சரியாகி குடும்பத்தில் ஒற்றுமையும் இன்றைக்கி அதிகரிக்க தொடங்குங்க. அதே மாதிரி பிள்ளையுடைய கல்யாண விஷயமாகவும் இன்றைக்கி நீங்கள் பேசலாம். அதெல்லாம் தகையறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் கடுமையான போட்டிகள் இருந்தாலும் அதுக்கு நடுவுலையும் இன்றைக்கி நீங்கள் லாபம் சம்பாதிப்பீங்க. அது காரணம் உங்களுடைய அந்த பொறுமையான அணுகுமுறை தாங்க. ஏன்னா வாடிக்கையாளர்கிட்ட நாம் எப்படி நடந்துக்கிறோம் அப்படிங்கிறதாங்க முக்கியம். எத்தனையோ கடை இருக்கும்போது உங்களை தேடி வராங்கன்னா அது காரணம் உங்களுடைய மலர்ந்த முகம், அதே மாதிரி சிரித்த முகத்தோடு பேசுகிறது இதெல்லாம் வச்சு தாங்க. அதே போல் இன்றைய தினம் உத்தியோக வகையிலையும் உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்கும். உத்தியோகத்திலையும் இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு சுப செலவுகள் இருக்குங்க.
பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்த்ததெல்லாம் நல்ல விதத்தில் முடியுங்க. எல்லா வகையிலுமே இன்றைக்கி நீங்கள் வெற்றி வாகை சூடுவதற்கு ப்ரௌன் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் எதிர்பாராத திடீர் திருப்பு முனைகளை தரக்கூடிய நாளாக உங்களுக்கு அமைகிறது. மீன ராசிக்காரங்களே, இந்த உலகம் மிகப்பெரிய பயிற்சி கூடம். இங்கே நாம் வலிமைப்படுத்தி கொள்வதற்காகத்தான் வந்திருக்கிறோம். ஆமாங்க, மனித பிறவி மாசற்ற பிறவி, நம்முடைய கர்மாக்களையெல்லாம் தீர்த்து கொண்டு எல்லா வகையிலும் மனிதருள் மாணிக்கமாக திகழ்வதற்கு மகேசன் நமக்கு கொடுத்த ஒரு அரிய வாய்ப்பு. இதையெல்லாம் புரிந்து வைத்து கொண்டு எல்லோருக்கும் நல்லது செய்து வாழ்ந்து கொண்டிருக்கும் உங்களுக்கு இன்றைய நாள் அருமையாக இருக்குதுங்க. ஒன்பதாம் இடமாகிய பாக்யஸ்தான நான்கு கிரகங்கள் உட்கார்ந்துருக்கிறதுனால பண வரவு உண்டுங்க. ஆனாலும் வர்றது எங்கே போதுன்னே தெரிய மாட்டேங்குது அப்படிங்கிற ஆதங்கமும் ஒரு பக்கம் இருந்து கொண்டிருக்குங்க. உங்கள் ராசிநாதன் குரு பகவான் மக்ரகதியிலிருந்து விடுபட்டு வலிமையாக உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால மனசுக்குள்ளார இருந்து வந்த எதிர்மறை எண்ணங்கள் விலக ஆரம்பிக்கும். நம்மால் இனிமேல் ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற நம்பிக்கையும் வர ஆரம்பிக்கும். ஆனாலும் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறை காட்டுறது நல்லதுங்க. சின்ன சின்னதாக வாயு தொந்தரவுகள் இதெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. அதனால் இன்றைய தினம் கிழங்கு வகைகளை கொஞ்சம் தவிர்த்துட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நலமாக இருக்குங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ரொம்ப நல்லா இருக்குது. எதிர்பார்த்ததை விட உங்களுக்கு கூடுதலாக லாபம் எல்லாமே கிடைக்குங்க. அதே மாதிரி உத்தியோக வகையில் இருந்த சவாலான வேலைகளை கூட இன்றைய தினம் நீங்கள் சர்வசாதாரணமாக முடித்து காட்டுவீங்க. உங்களுடைய ராசிக்கு எல்லா வகையிலுமே பலம் சேர்க்கக்கூடிய வகையில் செவ்வாய் உட்கார்ந்துருக்கிறாரு. மூணாம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறதுனால எந்த போட்டியாக இருந்தாலும் அதில் நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. எல்லா வகையிலுமே இன்றைக்கி உங்களுக்கு வெற்றியும் உண்டுங்க. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அற்புதமாக இருக்குது. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு பகலில் கொஞ்சம் மந்தமாக இருந்தாலும் இரவு நேரம் உங்களுக்கு சாதகமாக இருக்குதுங்க. அதே மாதிரி ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கும் எதிர்பார்த்ததெல்லாமே சீக்கிரமாக முடியுங்க. இன்றைய தினம் எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் தொட்டதெல்லாம் துலங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. நல்லா இரு அப்படின்னு இந்த சுவாமிகள் வாயை திறந்து சொல்லிட்டாங்கன்னா அவங்க வாழ்க்கை அந்த நிமிடத்திலிருந்து நல்ல வாழ்க்கையாக, சந்தோஷமான வாழ்க்கையாக, வசதி வாய்ப்புகள் ஏற்படுத்தக்கூடிய வாழ்க்கையாக மாறி போய்விடுங்க. அவருடைய வாயிலிருந்து ஒரு வார்த்தை வருமா, அதிலும் நல்ல வார்த்தை வருமா அப்படின்னு ஏகப்பட்ட பேர் தினந்தோறும் காத்து கொண்டே இருப்பார்கள். இந்த சுவாமிகள் வந்து எல்லார்கிட்டையும் பேச மாட்டாங்க. சிலரை வந்து அப்படியே கொஞ்சம் ஏறெடுத்து பார்ப்பாங்க, அப்புறம் தலையை குனிஞ்சிப்பாங்க. நல்லவங்க வரும்போது மட்டும் அவங்களுக்கு ஆசீர்வாதம் செய்யக்கூடியவர்களாக இருந்திருக்கிறாங்க. அதே நேரம் பாவம் செய்தவர்கள் வந்தால் தன்னுடைய பார்வையால் அவங்களுடைய பாவங்களை எல்லாம் போக்கக்கூடியவர்களாகவும், அவங்கள்ட்ட உரிமையாக கொஞ்சம் கோபப்பட்டு இனிமேல் இதையெல்லாம் செய்யாதே, கர்மாவை தேடிக்கொள்ளாதே அப்படின்னு அறிவுரை கூறக்கூடியவர்களாகவும் இந்த சுவாமிகள் இருந்திருக்கிறாங்க. அது மட்டும் இல்லைங்க, இந்த மகான் வந்து பலருக்கும் வழிகாட்டியாக இருந்திருக்கிறாங்க. இந்த சுவாமிகள் துறவரம் மேற்கொண்ட நாளிலிருந்து குளிக்காமலேயே இருந்திருக்கிறாங்க. ஆனால் பக்கத்தில் போனால் எந்தவித துர்நாற்றமும் வீசுவதில்லை. அந்தளவுக்கு அவங்களுடைய அந்த தவசக்தி அதிகமாக இருந்திருக்குங்க. இந்த சுவாமிகளுடைய பெயர் என்னென்னா ஸ்ரீ ராமன் சுவாமிகள். இந்த மகான் வந்து ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்தவராக இருக்கிறாங்கங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா பூர்வீகம் கேரளாவாக இருந்திருக்குது. ஆனால் இந்திய இராணுவத்தில் சில வருடங்கள் பணிபுரிந்திருக்காங்க. அதே மாதிரி மும்பையில் கணேஷ்புரி அப்படிங்கிற இடத்துல இருக்கக்கூடிய நித்யானந்த பாபாவிடம் இவங்க வந்து தீட்சை பெற்றிருக்கிறாங்க. அப்படியே தமிழ்நாடு பக்கம் வந்தவங்க குற்றாலம், திருக்குற்றாலத்தில் இருக்கக்கூடிய ஸ்ரீ செண்பகாதேவி திருக்கோவிலுக்கு மேலே உள்ள ஒரு மலை, அதாவது கஷாயம் குகை அப்படிங்கிற அந்த குகையில் உட்கார்ந்து
12 வருடங்கள் கடுமையாக தவம் செய்திருக்கிறாங்க. அதனால் இந்த சுவாமிக்கு வந்து கஷாயம் சாமி அப்படின்னு இன்னொரு பேரும் உண்டுங்க. அதே போல் அச்சம்புதூர் நெடுவயலில் 6 வருடம் கடுமையாக தவம் செய்திருக்கிறாங்க. அதுக்கடுத்தது வந்து புளியங்குடிக்கு மேற்கே மலையடி வாரத்தில் முந்தல் அப்படிங்கிற ஊரில் அந்த பகுதியில் 6 வருடங்கள் வந்து கடுமையாக தவம் செய்திருக்கிறாங்க. அதுக்கடுத்து அத்திரிமலை அங்கே வந்து 2 வருடம் தவம் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் சேர்ந்து தாங்க இந்த மகானைக்கு வந்து மிகப்பெரிய ஒரு சக்தியெல்லாம் இவருக்கு கிடச்சிருக்குங்க. கடைசியாக 15 வருஷம் அதாவது இந்த கிராமத்திலே இருக்கிறாங்க. இலத்தூர் அப்படிங்கிற கிராமம், அதாவது தென்காசியில் இருக்கக்கூடிய அந்த இலத்தூர் கிராமம், அங்கே தான் வந்து கடைசி 15 வருடங்கள் இருந்து மக்களுக்கு சேவை செய்துட்டு இருந்திருக்காங்க. இந்த மகான் வந்து ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்தவருங்க. எந்த மகானுடைய ஜீவசமாதிக்கு நாம் போய் உட்கார்ந்து சிலதெல்லாம் தியானம் செய்ய ஆரம்பித்தோம்னா அங்கேருந்து கமகமன்னு ஒரு வாசனையே நமக்கு உணர முடியும். நம்முடைய நாசி வழியாக நம்முடைய மூக்குக்கு வந்து அந்த வாசனை வரத் தொடங்கும். அதனால தான் இந்த மகான் வந்து ஜீவசமாதி அடைந்து முக்தி அடைந்து இந்த மகானுடைய திருமேனியை வந்து சமாதி வைக்கும் பொழுது அந்த பகுதி முழுவதுமே ஜவ்வாது வாசனை கமகமகமன் வந்திருக்குங்க. அதை இன்றைக்கும் வந்து இவருடைய பக்த கோடிகள் நினைவு கூறக்கூடியவர்களாகவே இருக்கிறாங்க. அதாவது 18/6/2006 அன்னையில் வந்து அந்த தேதியில் இந்த சுவாமிகள் வந்து பரிபூர்ணமாயிருக்காங்க. இந்த அதாவது கஷாயம் சுவாமிகள் அப்படிங்கிற ஸ்ரீ ராமன் சுவாமிகளுடைய ஜீவசமாதிக்கு போனோம்னா இருக்கிற பிரச்சனைகள் எல்லாம் விலக ஆரம்பிக்கும், மனசில் வந்து ஒரு தெளிவு கிடைக்கும், குழப்பங்கள் விலக ஆரம்பிக்கும், அடுத்தது என்ன பண்ணலாம் எது செய்யக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான பாதை நமக்கு தெரிய ஆரம்பிக்கும். அதனால் ஸ்ரீ கஷாயம் சுவாமி என்கிற ஸ்ரீ ராமன் சுவாமி அவங்களுடைய ஜீவசமாதி தென்காசியில் ஐடி ரோடு அப்படின்னு ஒரு ரோடு இருக்குது. அந்த சந்திப்பிலிருந்து வடமேற்கே போனீங்கன்னா இலத்தூர் உள்ளது. இலத்தூர் நடராசபுரத்தில் வந்து காட்டுப்பெருமாள் கோவில் இருக்குது. அந்த கோவிலுக்கு அருகில் சுவாமிகளுடைய ஆசிரமும் ஜீவசமாதியும் இருக்குதுங்க. அப்படி இருக்கிறதுனால ஸ்ரீ ராமன் சுவாமிகளை சென்று தரிசனம் செய்வோம், எல்லா நன்மைகளையும் பெறுவோம். நெஞ்சிற்கினியவர்களே, வியாழக்கிழமையாகிய இன்றைய நாள் மகான்கள் மகரிஷிகள் தவசிகளின் ஆசீர்வாதத்தால் வெற்றி திருநாளாக உங்களுக்கு அமையட்டும். மீண்டும் நாளை காலை 6:45 சந்திப்போம். நன்றியுடன் உங்கள் ஜோதிட முனைவர் KP வித்யாதரன். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.